அசுரன் அவன் அங்கு வகை மோசம் செய்ய போறான். ஒரு சக்கடா வண்டி போலே தானே நின்றான் கிருஷ்ணன் முன்னால். நம்ம கபட கண்ணன் கமலஹாசன் கடை கண்ணாலே கண்டல்லவோ, இடது காலாலெட்டி உதைப்பாரான். தவறி கிளே பாவி விழுந்தானே விழுந்தானே சகடாசூரன் தவிடு பொடியாக போனானே. அசுர சங்கம் முடித்ததுக்கு பின்னால் அச்சுதன் கோபாலகிருஷ்ண பரமாத்மாவுக்கோ ஒரு 5 வயதானது. 5 வயதான உடனே நந்தகுமார் பார்த்தார், ஆஹா பையனை படிக்க வைக்கணும் என்ற எண்ணத்தை கொண்டு ஒரு பல்லுடத்தில் கொண்டு வாத்தியாருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் யாவும் செய்து என்ன வாத்தியார் கிருஷ்ண பிரம்மாத்மாவுக்கு பாடத்தை துவக்கினார். என்ன கண்ணா அறின்னு சொல்லு என்று வாத்தியார் சொல்லி கொடுத்தார். இதனை காது கொடுத்து கேட்டார் கண்ணன். ஆசிரியர் அவர்களே, உபாத்தியாயர் அவர்களே, வாத்தியார் அவர்களே, அறின்னு சொல்ல சொல்றீங்களே, அறின்னு சொன்ன அதுக்கு என்ன அர்த்தம் அதை சொல்லுங்க, அப்புறமா நான் படிக்கிறேன்னு சொன்னார். வாத்தியார் பார்த்தாரு, என்ன இது, நாம சொல்லி கொடுத்து அவன் பிடிக்கவா, அவன் சொல்லி கொடுத்து நாம பிடிக்கவா, யாரும் வாத்தியார் யாரு ஜிஷன்னு தெரியலையே அப்படின்னு வாத்தியார் பேசாம இருந்துட்டாரு. இதனை கண்டார் கண்ணன். ஓஹோ வாத்தியார்னு வரும்போது யாரா இருந்தாலும் கொஞ்சம் கீழ்பிடிச்சா நடக்கணும் என்று வாத்தியார் சொல்லி கொடுத்த பாடத்தை 2 வருஷம் 7 வயது வரையும் படித்துக் கொண்டிருக்கிறார். இதனை கண்டார் நந்த கொண்டார். எப்பா ஐயா கண்ணா, நீ என்ன படிச்சு கோர்ல போய் கணக்காலத போற, நம்ம ஜாதி விளக்கு என்ன, குலத்தொழில் பார்க்கவில்லையானால் கூடவே இருக்குமா பஞ்சம், தன்றொழில் பார்க்கவில்லையானால் தலையளவு பஞ்சம் வருமா, போதும் போதும் நீ படிச்சு போதும், போ ஆடு மாடு காட்டுல மேஞ்சிட்டு இருக்கு, போ போ நீ ஆடு மாடு மேய்க்கு போ என்று அனுப்பிச்சுட்டு. இதனை கேட்டார் கண்ணன். உடனடியாக தமையன் பலராமனை தம்மூர் அழைத்துக் கொண்டு ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போதுதான் என்ன 1000 மாடு பட்டணத்திலே உண்டான அந்த 1000 வீடுகளிலும் பால் மோறு வெண்ணெய் தயிர் இதுகளெல்லாம் திருடி உண்டு பரியோசம் பண்ணிக்கிட்டு. அப்பத்தான் கோபஸ்திரி பெண்கள் யாவரும் ஒன்றாக சேர்ந்து அசோதிக்கு முன்னாடி வந்து முறையிட்டாங்க. யக்கா யக்கா, உன் மகன் பண்ற லீலா நோத்தி எல்லாம் கிழக்கா என்று எப்படி சொன்னங்க தெரியுமா, பாலன் கோபாலன் செய்தியை பகர கிளமணி பாலன் கோபாலன் செய்தியை அன்று வெண்ணெய் அடங்கலும் தின்றனன் அடிய பொன்னுரியில் ஏறிய நின்றனன் அன்று வெண்ணெய் அடங்கலும் தின்றனன் அன்று வெண்ணெய் அடங்கலும் தின்றனன் அடிய பொன்னுரியில் ஏறிய நின்றனன் பாட்டு பாடிட பஞ்சமதூதரை பாட்டு பாடிட பஞ்சமதூதரை பத்தினிமார்களை இப்படி செய்தனன் கிட்டு மாட்டையும் தட்டி மேயாதவன் கிட்டு மாட்டையும் தட்டி மேயாதவன் அம்மா
நீலமேக நிரஞ்சனத்தாலுற்ற நீலமேக நிரஞ்சனத்தாலுற்ற நீதியானை நடியானை கைப்பற்ற பரமாத்மாவானவர் எட்டு வயது வரையிலும் லீலா விரோதங்களை எல்லாம் நடத்தி எட்டாவது வயதிலே தமையன் பலராமன் அழைத்துக் கொண்டு கரூர் பட்டணத்துக்கு வந்து குபலையோபிடம் என்ற யோனையை கொன்று கம்சராஜனையும் சங்காரம் செய்து என்ன கல்லறை கொண்டிருக்கும் வசுதேவரை சிறை மீட்டி கரூர் பட்டணத்தில் அவர்களுக்கு பட்டாபிஷேகம் சூட்டி வைகுண்டம் வருகிறார் வைகுண்டநாதன். அப்புறமா தமது அருமையா தங்கை பார்வதா தேவியானவள் தம்மை வருந்திய முறையில் அழைத்துக் கொண்டு இருந்தாள் என்பதாக சொல்லி தேவ கைலோச மலையிலே வந்து தங்கையை கண்டு ஒரு சில வார்த்தைகளை கேட்டாராம். என்ன கேட்டார்? தங்காய், உன்னுடைய அண்ணனாம் கண்ணழைத்து காணும் என்னம்மா, அது சொல்லுன்னு சொல்லி கேட்டாராம். அண்ணா, அது என்ன தெரியுமா? யாரோ ஒரு பொடுபாவி அரக்கன் இருந்து தவத்து செய்தான் என்பதற்காக கடவுளோ கேட்ட வரத்தையெல்லாம் கொடுத்தார் அண்ணா. அந்த பாதகன் படுபாவி பரமன் கொடுத்த வரத்தை பரமனையே சோதிக்க துணிந்தான். அதுக்காகத்தான் எங்கு போனாரோ இந்த இடத்திற்கு சென்றாரோ தெரியவில்லை. ஆண்டவன் இல்லாத கைலாசம் அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறதண்ணா. பரமன் இல்லாத கைலாசம் பாழ்பட்டு போச்சுதண்ணா. உடையவனார் இல்லாத கைலாசம் ஒளியிழந்து போச்சுதண்ணா. ஒளியிழந்த கைலாசத்தை உங்களால் ஒளிதுலங்க செய்ய வேண்டும். இருளடைந்த கைலாசத்தை உங்களால் இருள் நீங்க செய்ய வேண்டும். பாழடைந்த கைலாசத்தை உங்களால் பிரகாசிக்க செய்யணும் சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கிறாள். ஓஹோ, தங்கச்சி ரொம்ப வருத்தப்படுறா போல் இருக்க. தங்காய், உன்னுடைய வருத்தத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இச்சனமே சென்று அத்தான் எங்கிருந்தாலும் அழைத்துக் கொண்டு வருகிறோம் என்று கோபாலகிருஷ்ண பரமாத்மாவோ என்ன சுயர்வத்தில் போனா சுந்தரனை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுக்காக சூழ்ச்சி பண்றார் எங்க சூழ்ச்சிநாதன். கபட நாடகம் ஆடுகிறார் எங்க கபடக்கண்ணு நாம் கமலஹாசன். என்ன, அதாவது மாறு வேஷம் போட்டாராம். எப்பேற்பட்ட வேஷத்திலே வருவார். ஆனால் அவராடு மாடு எங்கள் ஆயர் கூல கண்ணன் கோலம் கொண்டார் கடையாலும் கண்ணன் கையிலே ஒரு தடிக்கோலாம் என்னால ஒடிக்கும் துரண்டி தன்னை நமது அச்சுதனார் கையில் எடுத்து கிண்ணம் சாற்றோலை விருஷோலை விருஷோலை நமது சங்கரனா மைத்துணரோ அவர் மைத்துணரோ செருப்பு மாட்டி வெள்ளி கட்டும் சிங்குழலாம் தமக்கு வெற்றிலையாம் பாக்கு பையாம் அவர் விருப்பமுடன் வைத்துக் கொண்டு என்ன ஆண்டவனை தேடிவாரார் தேடிவாரார் நமது அச்சுதனார் கோபாலன் 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 அடவனே தலே
தேடி அப்படியே ஆருணிவனத்துக்குள்ளாக வருகிறார் கண்ணன். அங்க வர்றப்போ பங்குனி மாத பகல் 12 மணி வெள்ளம், அந்த வெயில்ல வந்தார் இல்லையா, ஏன்னா தாங்குபடியாகி கண்ணன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கிற போதுதான் என்ன, அங்கு ஒரு பொய்கை தெரிந்தது, அதுல போய் தாகுபடி தீர்த்து தங்குவதற்கு நிழல்னாத இந்த கண்ணன், ஆண்டவன் பகவான் ஒளிந்திருந்தார் பாருங்க, அந்த அதில் வீட்டுல வந்து உட்கார்ந்தாராம். ஆண்டவனுக்கு ஒரு எண்ணம் போச்சு, ஓஹோ அரக்கன் தான் வந்து தமது அதலிமுட்டு இருக்கிறானோ என்று அவர் உள்ளத்துக்குள்ளாகவே எண்ணி அப்படியே அச்சம் கொண்டு நடுங்க ஆரம்பித்தாராம். அவர் நடுந்து ஆரம்பித்தப்போ அந்த அதலிமுடனது அப்படியே ஆட்டம் கொடுத்துதான். அப்ப கோபாலகிருஷ்ண பரமாத்மாவுக்கு எப்படி இருந்தான் தெரியுமா, பங்கா ஒன்று சொன்னது போல வந்துதான். அந்த காலத்து பங்கா அவ்வளவு சுகத்தில் இருந்தார் இல்லையோ, உடனடியாக தன்னுடைய ஆடு மாடுகள் அனைத்தையும் அந்த அதலிமுட்டை சுற்றுவர நிறுத்தி வெள்ளி கட்டும் சீங்குழல் எடுத்து கோபாலகிருஷ்ண பரமாத்மா ஜோர வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த சீங்குழல் சத்தத்தை காதலை கேட்ட சிவபெருமான் என்ன அதலி புஷ்பத்தை விட்டு வெளியில வந்தாராம். கண்ணா என்னையா இது, சண்டாள பாவி அரக்கன் என்னை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு அவன் காடோ செடியோ நிறைந்து கொண்டிருக்கிறான், அவனை போய் நீர் சங்காரம் செய்யணும்னு சொல்லி வேண்டி கொண்டிருக்கிறான். அதுக்காகத்தான் தான் வந்திருக்கிறேன், ஆனால் என்ன தெரியுமா, அவனை சங்காரம் செய்ய யாம் போக வேண்டுமே, ஆனால் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இல்லையா இந்த ஆடு மாடுகள், இதெல்லாம் அத்தாந்தர காட்டுன்னு இருக்கும் இல்லையா, இந்த ஆடு மாடுகளை தாங்கள் பாதுகாத்து கொண்டு வருவீர்களே, ஆனால் நான் போய் அரக்கனை கொன்று வருகிறேன் என்றாராம். கண்ணா என்ன போய் ஆடு மாடு மேய்க்க சொல்றீரே, எனக்கு ஆடு மாடு மேய்ச்சி பழக்கம் உண்டா, அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஆடு மாடு மேய்க்கிறதா இருக்கும் வெக்கமா இருக்கு அப்படி சொன்னாராம். யோ என்னைய ஆளு நீர ஒண்ணு, என்ன ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு என்ன பல்வேறு சொல்லி கொடுக்குறாங்க, மேய்க்க முடியுமா முடியாதோ சொல்லி கேட்டார். கடவுள் பார்த்தார், முடியாதுன்னு சொன்னா கண்ணன் போக மாட்டான் போல் இருக்கு என்ற எண்ணத்தை கொண்ட கடவுள், கண்ணா சரி இவ்வளவு சொல்றப்போ முடியாதுன்னு சொன்னா இருக்காது இல்லையா, சரி நானே ஆடு மாடுகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன், நீர் காலாகாலத்துல போய் அரக்கனை கருவறுத்துட்டு வரணும்னு சொன்னாராம். ஏத்தான் மேய்ச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த திருநாத்து பூச்சிக்குளம் எல்லாம் இருக்க கூடாது, ஏன் தெரியுமா, இந்த திருநாத்து பூச்சிக்குளத்துடன் என்னுடைய ஆடு மாடுகள்லாம் 7 மலைக்கு அப்படி ஓடி போயிடும், ஆகையினால திருநாத்து பூச்சிக்குளத்தை அழித்து நெற்றியில நாமத்தை போடணும்னு சொன்னாராம். கண்ணா என்ன போய் நாமத்தை போட சொல்றீரே, எனக்கு நாம் போட்டு பழக்கம் உண்டா, யாருக்காவது நாம் போட்டிருக்கிறேனா, எனக்கு நாம் போட தெரியாது, நான் நாம போட மாட்டேன், நாம் போடுறதுக்கு வெக்கமா இருக்கு அப்படி சொன்னாராம். யோ நீர் ஏன் போட போறீரு, நான் போட்டு விடுறேன் ஐயா, நான் எத்தனை பேருக்கு நாமத்தை போட்டிருக்கிறேன் தெரியுமா, உமக்கு நாமத்தை சாத்துறேன், நாம் போட்டவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, வீண் போகல, நீர் நல்லா இருப்பீரு, நல்ல எண்ணத்தோடு இருந்தீர்னா நல்லா இருப்பீரு, இல்ல போடுவேரு, ஆகையினால உமக்கு நானும் நாமத்தை சாத்துறேன் என்று ஏற்கனவே அங்க ஒரு பொய் இருந்தது இல்லையா, அதுல கொண்டு போய் எத்தான ஸ்தானபானம் செய்ய சொல்லி திருநாத்து பூச்சிக்குளத்தை அழியோடி நழித்து திருநாமப்பட்டி எடுத்து தண்ணியை ஊற்றி நல்லா கொலை குளம் குழச்சி நாமத்து போடுகிறார். என்ன நாமோ அவர்கள் இட்ட நாமோ இட்ட நாமோ 21 எண்ணம் பட்ட நாமோ பட்ட நாமோ பழுக்க சாட்டி நெடுமோகல் திருமருகா என்றொரு நீள நாமம் அறவாயற்றி பிடித்த நாமம் அறமண்டை அந்த நடு நாமத்தை போட்டதோரு நீலமேக கண்ணனாவர் நிமலனாம் கடவுளுக்கு ஆயர் குல கோலம் எல்லாம் நம்ம ஆண்டவர்க்கு என்னை யாதவர்கள் குல கோலம் ஈசனுக்கு போடுவாரா
குலகோலம் புனர் விஷம் போடுவாராம் கொடுக்குகின்ற ஆயுதங்கள் அத்துணையும் கொடுப்பாராம் கரப்பதற்கு கடையாலும் கையில ஒரு தடிக்கோலும் அலகோடிக்கும் சுரண்டிதானே ஆண்டவனார்கள் கொடுத்தார் சோலை விருஷோலை நம்ப சங்கரனார் கருத்த கம்பொழியை தோளில் போட்டு காலில் வில்லை செருப்பு மாட்டி வெள்ளி கட்டும் செங்குழலை விமலரிடம் தான் கொடுப்பார் வெற்றிலை அம்பாக்கு பையாம் விருப்பமுடன் தான் கொடுத்து அத்தோகனே ஆண்டவரே எனது ஆடு மாடு அரும்பாவி அரக்கனையும் அரும்பாவி யாம் ஆக்கினைகள் செய்துமாறே பசுமாடுகள் பதனமத்தால் பாதகன் மரக்கனை யாம் பஷ்பமாய் கரை கண்டரே அத்தானே கன்றுகள் பதனமத்தான் பாதகன் மரக்கனையோ கருவறுத்து ஓய்வாரேனத்தான் என்று பெருமாளும் உடைகள் பெற்றார் சென்று வாரேனத்தான் என்று சென்று வாரே சிறப்புடனே உடைகள் பெற்றார் பொறுப்பு கொடுத்து விட்டு அச்சுதன் கோபால கிருஷ்ண பரமாத்மா ஆலோசனை பல பண்றார். என்ன ஆலோசனை? அதாவது அரக்கனை சங்காரம் செய்ய வேண்டுமே ஆனால் சைர்வத்தில் போனா ஒண்ணு நடக்காது, எந்த ரூபத்துல போகணும்னு சொல்லி யோசனை பண்றார். உலகத்திலே மூன்று ஆசை உண்டு, மண்ணாசை, பெண்ணாசை, பொண்ணாசை. இந்த மூன்று ஆசையிலும் எது பெரியது பார்த்தார் பெருமாள். உலகத்திலேயே பெண்ணாசுதான் பெரியது என்று நடந்தார் திருமாலும் அபடமிட்டு நாதனார் கொடுத்த வரம் சோதிக்க மடை இந்த நல்ல சொருகமாரி மாயவரும் ஏகி நடந்தனாரே. அதாவது மோகினி அவதாரத்தை கொண்டாராம் கண்ணன். மோகினி அவதாரம் பாரியானால் என் கண்ணன் இயற்கையிலே அழகா இருப்பார்னு இதுல மோகினி நடத்த கேக்காசியனும் எப்படி இருப்பாரே ஆனால் அவர் பெண்ணு காணால் பெண்ண அழகி பெண்ண பெண்ணு காணை நல்லாள் மயிலழகி அழகி சுந்தரியாள் அவளோ முன்னழகும் பின்னழகும் மோகினி முகத்தின் திருவழகும் அள்ளி தோழி கதை போல் என்ன அழகு திரு தமிழ்களாம் வாரி தொழித்ததை போல் என்ன வருணலட்ச தமிழ்களாம் வடிவழகி செந்தூரப்பட்ட அழகி மோகினி செந்தூரப்பட்ட அழகி அழகி வனம் தேடி வருவாளாம் காப்போ கலகலன்ன கருவளையல் ஓசையிட பட்டோ பளபளன்ன பட்டோ பளபளன்ன பாடகர் கால் சிலம் ஒழிக்க மோகினியின் பாடகர் கால் சிலம் ஒழிக்க ஒலிக்க
பழவளையில் உசையிட பட்டு பழவளன்ன பாடகர்கால் சிலம்பொழிக்க. இப்படி கானகத்திலே வந்து கொண்டிருக்கிற போதுதான் ஏற்கனவே அரக்கன் கடவுளை தேடி காடோ சொடியவன் அலைந்து கொண்டிருந்தானா இந்த காபுஷத்துவத்தை கேட்டான். என்ன இது, இந்த காட்டுக்குள்ளாக பெண்கள் கையில வேண்டிய வளர சத்தம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே, எந்த பக்கம் சத்தம் கேட்குதுன்னு சொல்லி என்ன சத்தம் கேட்ட திசைகள காரை கொடுத்து வந்துகிட்டு இருக்கிறான். வர்ற பாதையிலே கண்டான், யார, மோகினியை கண்டான். மோகினியை கண்ட பாவி மோகத்தை கொண்டான். மோகத்தை கொண்ட பாவியோ மோகினிக்கு முன்னாலே ஓடி வந்தான். வந்தவன் சும்மா இருந்தான், வழிமறிச்சிட்டான். வழிமறித்தவன் சும்மா இருந்தானோ, வாயிலே வந்தபடி ஒரு சில வார்த்தைகளை கேட்டான். என்ன கேட்டான், எப்படி கேட்கிறான், காட்டு கோடி படர்ந்த கருவுரு காட்டுக்குள்ளே, காட்டு கோடி படர்ந்த காட்டு கோடி படர்ந்த கருவுரு காட்டுக்குள்ளே கன்னடையோய் போற பெண்ணே, கன்னடையாய் போற பெண்ணே எனது தங்குமே, என் தங்குமே கணவன் நான் வாரேனடி, எனது தங்குமே கணவன் நான் வாரேனடி. ஒத்தையிலே போவாயானால் பெண், ஒத்தையிலே போவாயானால் பெண், பெண் மயிலே உயிர்க்கு மோசம் வந்துடுமே, பெண் மயிலே எம் மயிலே உயிர்க்கு மோசம் வந்துடுமே. எந்தனோடு வாழ்ந்தாயானால் எந்தனோடு வாழ்ந்தாயானால் எனது கிளியே, என் கிளியே எல்லா பௌஷமும் உனக்கு, என் கிளி என் கிளியே எல்லா பௌஷமும் உனக்கு. ஒரு பெண் வந்தால் இப்படி கண்ட மட்டுமாடா பேசுவது, வனத்திலே ஒரு பெண் வந்தால் வாயிலே வந்தபடி பேசிக் கொண்டிருக்கிறாயே பாவி, என்னை யார் என்று நினைத்தாய், எவளந்து மதித்தாய், எவரார்களை சொன்னேன்னா வருத்தப்பட வேண்டியிருக்கும், சொல்லாம இருக்கவும் என்னால் முடியல, சொன்னாலும் நீ வருத்தப்படுவாய். நான் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன், அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, சுருக்கமா சொல்லிவிடுறேங்க. என்ன தெரியுமா, நான் இருக்கிறேன் பாரு, சாதாரணப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவள் அல்லப்பா, ஒரு பெருங்குபத்தை சார்ந்தவள். என்ன தெரியுமா,
யபாவே மலையத்து அரசனை மக்கள் ஐந்து பேர்கள் தான் பிறந்தோ அதுல மூத்ததூரு தமக்கி அறை காசி என்ற ஸ்தலத்தில் வாழும் காசி விஸ்வநாதருக்கு கன்னிகாலாட்சி என்ப வேளை கன்னிகாலாட்சி எங்கப்பா கைப்பிடித்து கொடுத்தாரப்பா சாஸ்திரிக்கு எங்கக்கா காந்திமதி என்பவளை அப்பா கைப்பிடித்து மூன்றாவது நமக்கியறை திரு குற்றாலம் அந்த குற்றாலிங்க பெருமானிற்கு குள்ளல் வாய் மொழி என்பவளை குள்ளல் வாய் மொழி அப்பா குணமுடனே கொடுத்தாரப்பா பெருமாளுக்கு பாத உலகளை நான் கடக்குட்டி மங்கை என்று என் தகப்பன் மலையரசன் என்னை கண்ணியமுடன் பூமியில விட்டோமானால் பொற்பாகும் என்று தரையாகிலே விட்டோமானால் எனக்கு தண்டைக்கால் பஞ்சனகமெத்தையிலே பைய நடவரத்தி பூ போல பொன் போல என்னை புகழுடனே வளர்த்து வரும் நாளையிலே ஒரு வயது இரு வயது எனக்கு உற்ற மூன்று அந்த மூன்று வயது தண்ணீர் முடியெடுத்து காதுங்குத்தி காதுங்குத்தி கடுக்க நிட்டு கைக்கு தங்க காப்பம் போட்டு அறையிலிட்ட அரணாளும் அறையிலிட்ட எனக்கோ அன்றாழி மேல்முருகம் அறிவு பள்ளியிலே அந்த ஐந்து வயது தண்ணீர் அரிச்சுவடி நான் படித்தேன் ஏழு வயது தண்ணீர் எடுத்த உலை எல்லாம் பத்து பன்னிரண்டு வயதுக்குள்ள பலகலையும் நான் படித்தேன் பதினாறு வயது தண்ணீர் பதினாறு எவாவி பக்குவதே